ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஷோம். நான் ஹேமா நாகராஜன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வ்ளாக் வந்து இன்றைக்கி இப்போ என்னோடய டேலாம் எப்படி போயிட்டுருக்குன்ற பேக்கிங், கிளீனிங், சில நேரம் செல்லிங் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த நாளில் என்னென்ன நடந்துச்சுன்னு பார்த்துக்கலாம். என்னடா ஓப்பனிங்லேயே உட்காந்து பயங்கரமாக கிழிச்சிட்ருக்கின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிழிச்சு வச்சுட்ருக்கோம். இது ஒரு நைட்டில் தான் எடுத்த வ்ளாகு. டின்னர் முடிச்சுட்டு உட்காந்து நானும் ஹஸ்பண்ட் உட்காந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா குப்பையும் இன்றைக்கே போட்டுடலாம் அப்படின்னா, ஏன்னா நாளைக்கு காலையில் கார் போகுது, காரை வந்து சேல் பண்ணிட்டோம். ஸோ நாளைக்கு காலையில் அந்த கார் வானா அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஏஜென்சிக்கு தான் சேல் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க வந்து எடுத்துருவாங்க. அதுக்கு அதுக்காகத்தான் எவ்வளோவானோ எல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம ட்ராஷில் போட முடியுமோ அதை எல்லாத்தையும் ட்ராஷில் கொண்டு போட்டுடலாம் அப்படின்னு காரில் தூக்கி வச்சிட்ருக்கோம். நாளைக்கு நமக்கு இந்த கார் இருக்காது. நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. எதுவுமே வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நம்ம விட்டு போகும்போது கொஞ்சம் வருத்தமாக தானே இருக்கும். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இந்தியாவில் போய் அடுத்தது ஒரு ஸ்னோ ஒயிட்டோ இல்லை ஒரு ரெட் ஏஞ்சலோ ஏதோ ஒன்று வாங்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம இங்கே அப்பார்ட்மெண்ட்லேயே உள்ள ட்ராஷ் கவுண்டரில் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் ட்ராஷ் எல்லாம் போட்டுட்டு நாளைக்கு கார் போகிறதுனால ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கோம். இந்த கார் கூட எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்குங்க. நான் வில்மிங்டன்லேருந்து அட்லாண்டா வரும்போது ஒரு மனசு இல்லாமல் தான் வந்தேன். ஏன்னா எனக்கு அங்கே ஃப்ரெண்ட்ஸ் கேங்கெல்லாம் செமையாக செட் ஆகிருந்துச்சு. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு இங்கேயுமே இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் செட் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அட்லாண்டா டு ஃப்ளோரிடா ட்ரிப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரிப்பாக இருக்கும் எப்போவுமே. ஃப்ளோரிடா வந்து ஒரு செமையான ஹாலிடே டெஸ்டினேஷனுங்க. எங்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஃப்ளோரிடா. அதனாலேயே எனக்கு இந்த அட்லாண்டாவில் உள்ள ஸ்டே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங்க நான் திருப்பி மார்னிங்லேருந்து தான் வ்ளாகை கண்டினியூ பண்ணேன். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு லஞ்சுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்கலி பொட்டேட்டோ ஃப்ரை தான். செம சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயில் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு இந்த ரெண்டும் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்ச உடனேயே க்யூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்க, பொட்டேட்டோவோ அதில் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ டர்மரிக் பவுடரும் போட்டுட்டு சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோ கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுமே நம்ம வந்து வாட்டரில் ப்ராக்கலியை கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணிவிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற அந்த ப்ராக்கலியை எடுத்து இதில் பொட்டேட்டோவில் போட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. நல்லா வதக்கிட்டு கூட கொஞ்சம் சில்லி பவுடரும் உப்பும் சேர்த்துக்கலாம். நீங்கள் ப்ராக்கலிக்கு தேவையான அளவு சில்லி பவுடரும் உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ அது நல்லா வதங்கி எல்லாம் சேர்ந்து வர வரைக்கும் நல்லாவே வதக்கி விட்டுருங்க. உங்களுக்கு ஆயில் தேவைப்பட்டால் லைட்டாக நடுவில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பராக நம்ம ப்ராக்கலியும் பொட்டேட்டோவும் ஃப்ரையும் ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருந்து, அதுவும் தயிர் சாதம் ரச சாதம் கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. நம்ம லஞ்ச் ப்ரிப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போல்லாம் ரொம்ப சிம்பிள் லஞ்ச் தாங்க. சாதம் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து ரசம் வச்சுருக்கேன், அப்புறம் நம்ம ப்ராக்கலி பொட்டேட்டோ ஃப்ரையும் இருக்குது. இது வந்து பயிர் துவையல். இதுவும் நான் ஒரு லஞ்ச் காம்போ ரெசிபியில் ஷேர் பண்ணியிருந்தேன் வித் நோ வெஜ்ஜீஸ்ன்னு. செம டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ப்ராக்கலி பொட்டேட்டோ ஃப்ரை இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய இந்த ஃபேவரேட்டான க்ரில் பேனையும் நான் சேல் பண்ணுறதுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேங்க. என்னோடய ரொம்ப ஃபேவரேட் இது. பட் 4 கிலோ இருக்குது, என்னால் எடுத்துகிட்டு போக முடியல. அவ்வளோ வெயிட் கேரி பண்ணிட்டு போக முடியல, எனக்கு இடம் இல்லை, வெயிட் கரெக்டாக இருக்குது. அதனால் இதை சேலுக்கு போட்டுட்டேன். இப்போ நம்ம காரையும் சேல் பண்ணுறதுக்கு சொல்லியிருந்தோம்ல, அந்த ஆளும் வந்தாச்சு. கார்வானா கரெக்டாக சொன்ன டைமுக்கு பர்ஃபெக்டாக வந்துட்டாங்க. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஃபார்மாலிட்டிஸு. அவங்க கொடுக்குற அந்த கோட்க்கு நமக்கு ஓகேனா அக்செப்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி காலையில் நமக்கு என்ன டைம் நம்ம கொடுக்குறோமோ அந்த டைமுக்கு தான் வருவாங்க. வந்துட்டு அவங்க கொடுத்துருக்க அந்த பேப்பர்ஸ்லாம் சைன் பண்ணிட்டோன்னா நம்ம காருக்கு ஃப்ரண்ட்டில் ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டிப்பாங்க, ஒட்டி வச்சுருவாங்க. ரொம்ப ஈஸியாக முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கரும் ஒட்டிக்கிட்டாங்க. அதே மாதிரி உள்ளேயும் டேஷ்போர்டில் இந்த மாதிரி ஒரு பேப்பரும் வச்சுக்கிட்டாங்க. இதுக்குள்ளே கீ வச்சுட்டு ஒரு நம்பர் லாக் மாதிரி போட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்தாங்கல்ல, அவர் எடுத்துகிட்டு போக மாட்டார், கார் எடுக்கிறதுக்குன்னு இன்னொரு ஆள் வருவாங்க போல். அதனால் இந்த மாதிரி நம்பர் லாக் போட்டுட்டாங்க. நாங்களும் அதுக்கப்புறம் எங்களோட நம்பர் பிளேட் எல்லாமே எடுத்துட்டோம்.
அவ்வளோதான். பேப்பரில் சைன் வாங்கிட்டு காரை லாக் பண்ணிவிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. இனிமேல் வந்து இன்னொருத்தங்க எடுப்பாங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டு He was here to do the paperwork. Oh, he was here to do the paperwork? Okay. Amma, are you recording me? Why? Why? Card gone. Card gone. Duh. Why not? Why will I be happy if my car is gone, Amma? ஒரு 1 hour கழித்து இன்னொருத்தர் வந்தார். ஒரு ட்ரக் மாதிரி கொண்டு வந்து அந்த நம்பர் லாக் அவங்க போட்டதும் அதுக்குள்ளேருந்து கீஸ் கிடச்சிருச்சு. ஸோ அவங்க ஓப்பன் பண்ணிட்டு அந்த ட்ரக்லேயே காரை ஏற்றிட்டு போயிட்டாங்க. ரெண்டு டயரையும் நல்லா அந்த பெல்ட் போட்டு நல்லா டைட்டாக கட்டிக்கிட்டாங்க. ரெண்டு இல்லைங்க, அந்த பக்கம் 2-4 டயரையுமே கட்டிக்கிட்டாங்க. காரையும் சேல் பண்ணியாச்சு, காருக்கு ஒரு பை பை சொல்லியாச்சு. இன்றைக்கி சேலோ சேல் டேங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாஷர் ட்ரையர் தான் போயிட்டுருக்கு. ஒரு தாத்தா தான் வாங்கினார், நான் ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் தான் போட்டு அதை சேல் பண்ணேன். அவர் தான் வாங்கினார். அப்படியே ஒத்த ஆளாக அந்த வாஷர் ட்ரையரை சூப்பராக தூக்கிட்டு போயிட்டார். ஒரு ட்ராலி வச்சுருந்தார், அந்த ட்ராலி வச்சு தான் தூக்கிட்டு போனார். இருந்தாலும் எனக்கு நிறைய ஸ்டெப்ஸ் ஒன்றும் இல்லை, எவ்வளோ ஈஸியாக தூக்கிட்டு போனார் தெரியுமா? ஹெல்ப் கூட யார்கிட்டையுமே கேட்கல, அவர் பாட்டுக்கு வந்தார், ஒரு ட்ராலியை வச்சார், கடக்கடன்னு தூக்கிட்டு போயிட்டார். பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த ஒரு மக்கள்கிட்ட இது ஒரு நல்ல பழக்கம், எந்த ஹெல்ப்பும் யார்கிட்டையும் கேட்க மாட்டாங்க, சிங்கிள் ஹேண்டடாக எல்லாத்தையுமே இது பண்ணிடுவாங்க. அதுக்கு தக்கன எக்யூப்மெண்ட்ஸும் இங்கே எல்லாரும் வச்சுருப்பாங்க, அதுவும் ஒரு விஷயம். எனக்கு இவரை பார்த்த உடனே எது ஞாபகம் வந்துச்சுன்னா, பழைய ஒரு ஆட் உண்டுல்ல, இவர் 60 வயது கிழவரா இல்லை 60 வயது வாலிபரா, நிஜமாகவே அந்த ஆட் தான் ஞாபகம் வந்துச்சு. அப்படியே ஃபாஸ்ட்டாக சூப்பராக தூக்கிட்டு போயிட்டார். ரொம்ப டயர்டான மாதிரியும் இல்லை, நல்லா பேசிகிட்டே தான் அதை அப்படியே தூக்கிட்டும் போனார். நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, இந்த வாஷர் ட்ரையர் ரெண்டுமே செம வெயிட் இருக்கும். இப்போ நம்ம வாஷர் ட்ரையர் தான் போயிருச்சே, இனி எதுக்கடா அந்த கிளாத் ட்ரையிங் ஸ்டாண்டுன்னு, அதை தான் டிஸ்மேண்டில் பண்ணி சேலுக்கு போட்டுடலாம், நெக்ஸ்ட் வேலை அதை பார்த்துடலாம் அப்படின்ட்டு நான் உட்காந்து டிஸ்மேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நெயில் ஹோல் பேட்ச்ங்க. நம்ம வாலெல்லாம் நெயில்ஸ் போட்டால் அந்த ஹோல் வந்துடும்ல, அதெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு ஃபைன் போட்டுடுவாங்க. ஸோ அதை வந்து ஃபில் பண்ணுறக்குள்ளே பேட்ச் தான் இது. இது வந்து நான் வால்மார்ட்லேருந்து தான் வாங்கினேன். இந்த மாதிரி நெயில் வச்சு எதாவது மாட்டிருப்போம்ல, அது எடுத்தோன்னே பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஹோல், இங்கே எல்லாம் உட் வால் தானே, அதனால் ஒரு மாதிரி ஒரு ஹோல் விழுந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து ஃபில் பண்ணுறது. திறந்ததும் இந்த மாதிரி தான் இருக்குது, ஒரு ஃபோம் மாதிரி வச்சு நடுவில் ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்குது. நல்லா ஸ்க்யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மாதிரி ஏதோ ஒன்று வருது, அதை வந்து அப்படியே வச்சு அந்த ஹோல் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு இந்த எக்ஸஸாக வரும்ல வெளியாகிருக்கோம்ல, அதை வந்து நல்லா ஒரு ஃபோம் ஷீட் வச்சு க்ளீன் பண்ணி விட்டுட வேண்டியதான். நல்லா அந்த ஹோல் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அப்படியே இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஃபில் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த அறுக்கில் இந்த மாதிரி ஒரு ஃபோம் ஷீட் வச்சு நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த ஹோல் எல்லாம் அடைஞ்சு கிளியர் ஆகிடும். இப்போ பாருங்கள், எங்களோட எல்லா ஹோல்ஸுமே ஃபில் ஆயிருச்சு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டுங்க. அவ்வளோதாங்க, இன்றைக்கி டே இப்படி செல்லிங் ஃபில்டிங் இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்காக. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் டேக் கேர், பபாய்.